பொதுமக்களின் பாதுகாப்புதான் தேசிய முன்னணி அரசாங்கத்தின் முதல் முன்னுரிமையாக தொடர்ந்து நீடித்து வருகிறது. மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசு மலேசிய போலீஸ் படையில் 21,761 பேர் கூடுதலாக சேர்க்கப்பட்டனர். இதன் பயனாக 2010 முதல் 2016 ஆண்டு வரையில் குற்றச்செயல் குறியீடு 47 விழுக்காடு வீழ்ச்சி கண்டது. 2009 209,817 இருந்த குற்றச்செயல்களின் எண்ணிக்கை 2016 112,354 குறைந்தது. எல்இடி வீதி விளக்குகள், சிசிடிவி மற்றும் பாதுகாப்பு கேமரா திட்டங்களின் மூலம் 5,210 வீதி விளக்குகள் மற்றும் 992 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டன. 2,852 பெட்ரோல் நிலையங்கள் பாதுகாப்பு கேமரா திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. இதன் பயனாக குற்றச்செயல் விகிதம் 23 விழுக்காடு குறைந்துவிட்டது. மக்களின் பாதுகாப்பு மீதான எண்ணம் 61 விழுக்காடு உயர்வு கண்டது. 16,416 போலீஸ் தொண்டுள்ளிய சேமப்படையினர் நாட்டின் அமைதியையும் பாதுகாப்பையும் பேணுவதில் அரசு மலேசிய போலீஸுக்கு உதவும் ஆதரவு படை பிரிவாக சேவையாற்றி வருகின்றனர். 2017 ஆண்டின் மனித கடத்தல் மீதான அறிக்கையில் மலேசியா 2வது அடுக்கிற்கு உயர்த்தப்பட்டுள்ளதால் அது கண்காணிப்பு பட்டியலில் இதற்கு மேல் இடம்பெறாது. தேசிய முன்னணி, நாங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறோம். மக்களே பிரதானம், இப்பொழுதே செயலாக்கம்.